ஹலோ யூஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பெலாம் எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங் பண்ண தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் ஸ்லோப்பில் இறக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் தெரியவே தெரியாது. அதே சேம் டைமில் அந்த ஸ்லோப்பில் கண்ட்ரோல் பண்ணவும் தெரியாது. ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து நல்லா கார் டிரைவ் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃப்ளைஓவர்லாம் ஓட்டும் போது ஸ்லோப்பில் வந்து இன்ச் பை இன்ச் டிராஃபிக் இருக்கும். அதாவது அந்த டிராஃபிக் மூவ்மெண்ட் இருக்கும்போது கரெக்டாக வண்டியை ஸ்லோவாக நிறுத்தவும் தெரியணும், அதே சேம் டைமில் நம்ம எடுக்கவும் தெரியணும். இது வந்து கிளச் கண்ட்ரோல்லையே நம்ம பண்ண தெரியணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம கிளியராக கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக்கில் ஸ்லோப்பில் ஓட்டுறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு எங்கே வந்து நம்ம ஸ்லோப்பில் லாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மால்ஸ் போனோம் அப்படின்னா மாலில் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் ஸ்லோப் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து வெளியில் இறங்கும் போதும் சரி, பார்க்கிங்லேருந்து வெளியில் வரும்போதும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டில் கரெக்டாக வண்டியை கண்ட்ரோல் பண்ணி மூமெண்ட்டே இல்லாத அளவுக்கு கரெக்டாக நிறுத்தி ஸ்லோவாக எடுக்க தெரியணும். இதெல்லாம் எந்த ஒரு கியரில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கியர்லேயே மூவ் பண்ணாலே உங்களுக்கு அப்படியே கண்ட்ரோல் ஆகி ஈஸியாக வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோவில் வந்து கரெக்டாக நிற்கும். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைட்டிங் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணும்போது ஈஸியான மூமெண்ட்டில் ஈஸியாக எடுக்க முடியும். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் ஒரு 3 days ட்ரைனிங், ஃபுல் டே கம்ப்ளீட்டாக day 1 ஸ்டார்ட் பண்ணி day 3 வரைக்கும் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து பக்காவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஏன் நம்ம சென்னை கார் ட்ரெயினர்ஸில் கற்றுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஈஸியாக ஓட்ட வைக்க முடியுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறோம், கடந்த 15 வருஷமாக ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிளைண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், துபாய், இந்த மாதிரி மதுரை, திருச்சி, நாகர்கோவில் எந்தெந்த லொக்கேஷனில் இருந்தோ அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்காங்க, வந்தும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் தங்கியும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறச்ச உங்களுக்கு யாருக்காவது வெளியூரில் இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே வந்து நான் தங்கி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கவலையப்படாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அங்கே தங்கி 3 நாளில் பக்காவாக சொல்லி கொடுத்துருவேன். ஈவன் நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஹைவேல ஓட்டுறதா இருந்தாலும் சரி, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் நேரோ ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறீங்க, பம்பர் டு பம்பர் ஹெவி ஜங்கு மார்க்கெட் ரோட்டில் ஓட்டுறீங்க, எனி திங் ஸ்லோப்பு, பார்க்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங், பேரல் பார்க்கிங், ரூல்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் த சிக்னல்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி 1-to-1 ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியும் சார், பட் ஹில் ஸ்டேஷனில் எனக்கு கார் டிரைவிங் தெரியாது, ஹில் ஸ்டேஷன் நீங்கள் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ஏலகிரி ஹில் ஸ்டேஷன், கொல்லிமலை ஹில் ஸ்டேஷன், இந்த மாதிரி எந்த ஹில் ஸ்டேஷனில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கரெக்டாக உங்களுக்கு வந்து இருக்குமோ அந்த மாதிரி லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் பக்காவாக உங்களுக்கு 1 or 2 days கிளீனாக சொல்லிக் கொடுத்து உங்களை பக்காவாக ஓட்ட வச்சுருவேன். உங்களுக்கும் கார் டிரைவிங் அண்ட் 2-wheeler டிரைவிங் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், வாழ்க வளமுடன்.